அப்போ முதல் அம்பு சரியான இடத்துல தான் போய் சேர்ந்திருக்கு. இனி நம்ம விளையாட்டை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கலாம். அப்படித்தானே? ஆனா மாயா, எனக்கு என்னமோ குற்ற உணர்வா இருக்கு. என்னவா இருந்தாலும் நான் மனோஜை ஏமாத்துறேன்ல. அப்போ மனோஜ் உன்னை இவ்வளோ நாளா ஏமாத்திட்டு இருக்கிறது? எனக்கு தெரியல. என்னைக்காவது மனோஜ்க்கு இதை தெரிய வந்தா எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ண போறேன்? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தானே மனோஜோட தப்பான உறவை பத்தி தெரிஞ்சதும் நீ கவலைப்பட்டதோட ஆழம் எவ்வளோன்னு அப்பதான் அந்த ஆளுக்கும் தெரியும். ஆனா அன்னைக்கு மனோஜ் என்ன உண்மையாவே வெறுத்துருவார்ல. அப்படி மனோஜை ஒரேடியா இழக்கிறதுல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. அப்படி ஒரேடியா இழந்துருவேன்னு யார் சொன்னா? இவ்வளோ நாள் உன்கிட்ட செஞ்ச தப்புன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. இன்னும் கொஞ்சம் சின்சியராகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு. உண்மையாவா? ஏன் சந்தேகமா இருக்கா? இல்ல, நீ சொன்ன இல்ல. அதனால இப்ப இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓரங்கட்டி வைப்போம். நீ எழுதுனத படிச்சுக்கிட்டு எங்கேயோ ஒருத்தர் தன்னுடைய காதலிய கனவு கண்டுட்டு இருக்கிறத யோசிக்கும் போது ஒரு என்ஜாய்மெண்ட் தோணுது இல்ல? முதல்ல என்ஜாய்மெண்ட், அப்புறம் அதை பத்தி யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன், அப்புறம் அதுவே போதும் அப்படின்ற நினைப்பு. அப்படித்தான் அதோட கிராஜுவல் க்ரோத். இதோடது இப்ப உனக்குள்ள ஒரு வித விழுந்து அந்த நொடியில அது முளைச்சு பூ பூக்குற அனுபவம் இருக்குல்ல, அந்த க்ரோத் த க்ரோத் ஆஃப் லவ். ராஜன் செஞ்ச தப்ப நிரூபிக்க, இன்னும் சாட்சிகளை விசாரிக்க ப்ராஸ்டிகூஷன் வாதம் கோர்ட் அனுமதிக்குது. ஆனா அந்த காரணத்துக்காக விசாரணை முடிக்கிற வரைக்கும் ஒருத்தரை தடங்களை வைக்கிறது மனித உரிமை மீறல்ன்ற எண்ணத்தோட ராஜனுக்கு இந்த கோர்ட் இப்போது கண்டிஷன் பெயில் குடுக்கிறது. வெளியில வந்து வேற எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. வாழ்ந்த வாழ்க்கை தப்பானதுன்னு ஒரு பொண்ணு கத்து கொடுத்துருக்குல்ல, எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். எது அந்த லெட்டரா? நீங்க ஆபீஸ் போயிட்டு இந்த ஆளோட மிச்ச ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்துட்டு வாங்க, போங்க. அந்த லெட்டர்ல இன்னுமா வருது? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டே இருக்கு. இப்ப மொத்தம் என்கிட்ட 6 லெட்டர் இருக்கு. இது நல்லா இருக்கே. அவங்கள பத்தின ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? வந்த லெட்டர் பாக்கும்போது கல்யாண ஆன லேடின்னு தெரியுது. ஆனா அது ஒண்ணு தப்பு இல்ல சார். நானும் ஃப்ரெஷ் ஃபீஸ் கிடையாது. அதுதான். அப்புறம் நீ அவளை பத்தி விசாரிச்சுக்கிட்டு அவள் பின்னாடி சுத்துறது அவள் புருஷனுக்கு தெரிஞ்சா அது புது பிரச்சனை ஆகுமே. என்ன பிரச்சனை சார்? ரொம்ப பிரச்சனை பண்ண அவனையும் இல்லாம பண்ணிடுறேன். அப்புறம் கேஸ் தானே, அதை நீங்க பாத்துக்க போறீங்க இல்லையா சார்? நீ சீரியஸா சொல்றியா? அப்ப நான் என்ன சார் செய்யணும் அதை நீங்களே சொல்லுங்க. இப்பதான் உனக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு, நீ வேற எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீ ஒருவேளை அவளை முத முதல்ல பாக்கும்போது உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா வெளியில கூட்டிட்டு வாடா, உனக்கு டிவோர்ஸ் நான் வாங்கி தரேன். அப்படி ஒரு ரூட் இருக்குல்ல? இன்ன இல்லாம மூளை இல்லாததுனால நான் அப்படி யோசிக்கல சார். நான் அவளை கண்டுபிடிச்சதும் அந்த செகண்டே உங்களுக்கு போன் செய்வேன். அப்புறம் அவளை உங்க முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். மத்த விஷயங்களை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, கூடிய சீக்கிரம் அவளுக்கு அந்த கேவலமான புருஷங்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைச்சு ஓ மனைவியா ரொம்ப நாள் வாழட்டும்னு மனப்பூர்வமா நான் வாழ்த்துற விஷ் யூ குட் லக் சார். ஐயோ, ரொம்ப வருஷம் எனக்கு ஏற்பட்ட வழியால நான் உங்களை வசீகரிச்சு வர வச்சிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் கட்டை அவிழ்த்துட்டு தப்பிச்சு போக உங்களை நான் விட்டுருவேனா? அவளோட முறைக்கிற அந்த கண்களை பார்க்க முடியாம அவன் தவிச்சான். தேவி பேசிக்கிட்டே இருந்தா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கட்டுப்படுத்துறது நான் தான். என் கையில் இருக்கிற 5 விரல் தான். வலியோட கட்டினா அவுக்க முடியாம உங்களால் வெளியவும் போக முடியாது. நான் ஒருபோதும் அதை செய்யவும் மாட்டேன். உங்களுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
நான் உள்ள வரட்டுமா? இல்லைனா மட்டும் இனி எதுக்காக நான் பர்மிஷன் கேட்கணும்? என்னோட ஹஸ்பண்ட் நீங்க இல்ல. அதுக்கு நான் உங்களை பார்க்க மட்டும்தான் வந்தேன். ஆமா, வீட்டுக்கு வந்த ஆளு உட்கார கூட சொல்ல மாட்டீங்க. ராஜ் பிளீஸ், இங்க யாரும் இல்ல, நீங்க வெளியில போங்க. அது சரி, கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் வெளியே போகணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? தாவீது பத்ஷேபியோட சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். காதல் ஒருத்தனை சிறுசாக்கும்னா நான் ஒரு மணல் அளவுக்கு மாற தயாரா இருக்கேன். எஸ், சந்தேகமே வேண்டாம். நீங்க லெட்டர் அமைச்சுக்கிட்டு இருந்த ராஜ் தானா? நீங்க இது வரைக்கும் நேர்லயே பார்க்காத, லெட்டர்ல மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருந்த ராஜ், ராஜ் மேனன். எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா எந்த தகவலும் இல்லாம நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நீங்க வர சொல்லி நான் கூப்பிட்டேனா? இல்ல இல்ல, ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். ஐயோ, மனோஜ் வந்துட்டாரா? போ, போய் கதவை தர. பாவனா, ராஜ் ப்ளீஸ், ப்ளீஸ் பயப்படாம போ, ஒண்ணும் ஆகாது. பாவனா, 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 கதவு தர. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா? இல்ல, நீ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வெளியில இருந்த எனக்கு கேட்டுச்சு. அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா புக் தான் படிச்சுட்டு இருந்த. இவ்வளவு சத்தமா வா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். போங்க. மாயா, ராஜ், ராஜ், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. வேணா நான் உங்க காலை பிடிக்கிறேன் ப்ளீஸ். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ராஜ். ஹே, நீ எதுக்காக பயப்படுற? உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுறேன். நோ, கூப்பிடு. நோ ராஜ், ப்ளீஸ், மனோஜுக்கு இது எதுவும் தெரியாது. ப்ளீஸ் ராஜ், என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா நீங்க இங்க இருந்து போகணும் ப்ளீஸ். நீங்க எப்பவும் எனக்குள்ளதான் இருக்கீங்க, ஆனா தயவு செஞ்சு இப்ப போங்க. சரி, நான் இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். ஏன்னா என் மனசுல இருந்து இனி உன்னை மறைக்க முடியாது. நோ ராஜ், நோ ராஜ், வேண்டாம் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். நான் இன்னொரு நாள் வரேன். வரட்டுமா? ஒருத்தங்க தனியா பேசுறாங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை. நம்மள மாதிரி ஆளுங்க கூட சில நேரங்களில் தனியா பேசுறது உண்டு இல்ல. ஆனா பக்கத்திலே ஒருத்தர் நிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது தான் அவ சொல்றது எல்லாமே நம்ம யாரு கண்ணுக்குமே தெரியாத மாதிரி, ஒருத்தருடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா எப்படி? சத்தியமா டாக்டர், அந்த நேரத்துல எப்படி இருக்கானா, ஒரு மோனோ ஆக்ட் பண்ற மாதிரி தான் பாவனாவோட பிஹேவியர். அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணம், அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்கா. ஒரு வாட்டி அவளுக்கே தெரியாம ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தேன். ஆனா டாக்டர் முன்னாடி அவளை தான் ட்ரீட் பண்ண போறோம்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப வயலண்டா கிளம்பி போயிட்டா. உங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி, எவ்வளவு நாளா இருக்கும்? பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உங்க மிஸ்ஸஸ் எப்பவுமே இப்படி தானா? இல்ல டாக்டர், முதல்ல எல்லாம் அவ யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அப்போ எல்லாம் எப்போவாவது அவ போன்ல பேசிக்கிட்டு இருந்தது அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான். அப்ப மட்டும்தான் நான் அவளை கொஞ்சமாவது சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தது.
போக போக அந்த காலம் இல்லாம போச்சு. ஓகே, என்னன்னு பாப்போம். இன்னல இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க உங்க வைஃப் கிட்ட நடந்துக்கோங்க. ஐ மீன், கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் உங்க வைஃப் கிட்ட இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் அதே இன்டென்சிட்டியோட இருங்க. அதுக்கப்புறம் பாப்போம். கூடிய சீக்கிரம் நாம மூணு பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன, ஒரு டாக்டரா வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா பார்த்த போதும்.